வீடியோ எந்த கட்சியையும் எந்த கேண்டிடேட்டையும் புண்படுத்த அல்ல. ஹாய், ஹலோ அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். மீது உங்கள் படிச்ச தமிழன். சரி, ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஏதாவது மக்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு சின்ன விஷயம் என்னெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு என்னுடைய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்பட்டேன்னா அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து மக்களுக்கும் சேரும், பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்பலாம் பிளா சொல்ல தேவை. இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெட்டி பேச்சு. இந்த வெட்டி பேச்சுனா என்ன பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம். அரசியல் வந்து வெட்டி இல்லைங்க, இது மிக பெரிய விஷயம் அரசியல்ன்றது. அது என்ன, நம்மளை மாதிரி யாரோ வந்து இறங்கி பண்ணுற அரசியல்லாம் இல்லை. எல்லோருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உள்ள இருக்கிற சில பர்சன்ஸ் எல்லாம் மட்டும் அரசியலை கரெக்டாக கொண்டு போக முடியும். சார், ஓகே, அது என்னென்ன அரசியலை பற்றினா நான் வந்து அரசியல் சொல்கிறேன்ட்டு இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாருமே சிந்திச்சு தான் ஓட்டு போடுவீங்க. பட் சிந்திக்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி சிந்திக்கணுன்றது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் சொல்ல வரல. பட் யார் காரணன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ அவங்கள பற்றி நம்ம எதுவுமே சொல்லத, நெகட்டிவோ பாசிட்டிவ்னு யாரை பற்றி சொல்லுறது இல்லை. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோ நான் எடுக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நண்பன், அவன் நண்பன், அதாவது எனக்கு இன்னும் என்னோடய தாட் எப்படி இருந்ததுன்னா பெரியவங்க தான் வந்து எப்பவுமே வந்து ஒரே கட்சி இந்த ஒரே பிராண்டுக்கு தான் மட்டும் ஓட்டு போடுவாங்க. படித்தவங்க வந்து யோசித்து போடுவாங்க பார்த்தேன். பட் அப்படியே வந்து தலைக்கே கவுத்த மாதிரி இரிவர்சபிளாக ஆகிடுச்சு, அப்படி ரிவர்சபிளாக ஆகிடுச்சு. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் படித்து என் நண்பனையும் யோசிக்கல. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் ஜொலிக்குது பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக. சரி, ஓகே, என் நண்பன் என்னடா அப்படி யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவன்ட்டு சும்மா சும்மா கேட்டோம், என்ன மச்சா எப்படி இருக்கு, நல்லா இருக்கிற, என்னடா ஓட்டுலாம் போதே, என்னடா யார்கிட்ட ஓட்டு போட போகிற அப்படி கேட்டேன். அவன் ஒரு கட்சி பேர் சொல்லி ஓட்டு போக சொன்னான். அது கட்சி பேர் சொல்ல, அந்த கேண்டிடேட் பேர் சொல்லி ஓட்டு சொன்னான். இவர் வந்து எனக்கு இது பண்ணிக்கிறேன்னா ஏன்டா அவர் வந்து இப்போ கட்சி மாறிட்டாரு, ஸோ எப்படி நீ அவருக்கு எந்த சப்போர்ட் மூலியமா, ஏன்னா நமக்கு வந்து பர்சன் முக்கியம் இல்லையே, அந்த கட்சி தானே முக்கியம் நான் சொன்னேன். அப்போ அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர்றா, அவரு கொடுத்த அந்த அரிசியிலாம் என் வயிற்றில் ஒன்றும் இருக்குதுன்னு நான் சொன்னோன்னே எனக்கு அப்படி இதுவாயிடுச்சு. ஏன்னா பெரியவங்க தான் சொல்லுவாங்க. பட் இவன் என் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடி இந்த எலெக்ஷன்லாம் வேறவே வேறு, அப்படி டோட்டலாகவே இது வந்து டிஃப்ரெண்ட் எலெக்ஷன். ஏன்னா முன்னாடி இதெல்லாம் பார்த்தா வந்து கேண்டிடேட் வச்சு நம்ம ஓட்டு போடுவோம். பட் இந்த எலெக்ஷன் வந்து கேண்டிடேட் வச்சு ஓட்டு போட்டால் ப்ராப்ளம் யாருக்குன்னா, ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே வந்து கேண்டிடேட் வச்சு ஓட்டு போடாதீங்க. அந்த பிராண்ட், அந்த கட்சி யார், அந்த கட்சிக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்குது, அந்த கட்சி என்னென்ன பண்ண போகுது அதெல்லாம் பார்த்து, அந்த கட்சி ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க போன எலெக்ஷன்லே, அதை செஞ்சிட்டாங்களா, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா இப்போ இந்த வாட்டி சொல்கிறது கண்டிப்பாக செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். தட்ஸ் இட், ஓகேவா? கை வலி அதனால. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. என்றைக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேண்டிடேட் சரியில்லைன்னா, என்னோடய விஷயம் என்னென்னா கேண்டிடேட் சரியில்லைன்னா கட்சி பார்த்துக்கும். ஆனால் கட்சியே சரியில்லைனா கேண்டிடேட் ஒன்று பண்ண முடியும்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட் எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் கட்சி என்ன சொல்லுதோ அதெல்லாம் அந்த கேண்டிடேட் செஞ்சாகணும். அப்படி இல்லைனா அந்த கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் ரிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இன் பாண்டிச்சேரி, இன் சென்னை, இன் தமிழ்நாடு, இன் எல்லா இடத்துலையும் அப்புறம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை பார்த்து ஓட்டு போடுங்கன்னா தலை கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கை காலெலாம் கரெக்டாகிடும். இந்த கை கால் மட்டும் கரெக்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, தலை கரெக்டாகணும். ஸோ எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் மறக்காம பார்த்து ஓட்டு போடுங்க. முக்கியமாக ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டு பல மாற்றத்தை கொண்டு வாருங்க, ஆனால் ஏமாற்றத்தோடு போயிடாதீங்க. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மறக்காமல் உங்கள் ஓட்டை போடுங்க, நல்ல நல்ல கேண்டிடேட்டாக போடுங்க. ஏன்னா உங்கள் ஓட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் தவறால ஒரு ஓட்டு போட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது ஏமாற்றம் அடையாதீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் சொல்லிட்டு கலந்து நான் உங்கள் விக்னேஷ் படித்து தமிழ 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 தமிழ